பொது சிவில் சட்டம் குறித்து இஸ்லாமியர் அச்சப்பட தேவையில்லை என மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் பேசுகையில் இதை அவர் கூறியுள்ளார். 2014 ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு நலத்திட்டங்களால் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளனர் என்ற அத்வாலே, இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என அனைத்து மதத்தினரும் பயனடைவதால் வரும் மக்களவைத் தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்றார். பொது சிவில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் இஸ்லாமியர் அச்சப்பட தேவையில்லை என்றும் அத்வாலே தெரிவித்தார். மதுரையில் திறக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு முதல் நாளில் 3000 மேற்பட்டோர் வருகை தந்தனர். நூலகத்தில் பொதுமக்களுக்கான பார்வையிடும் நேரமாக காலை 8 முதல் இரவு 8 வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நூலகத்துக்கு காலை முதலே ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை படித்தனர். சிறியவர் பெரியவர் என மொத்தமாக 3658 பேர் வருகை தந்ததாக வருகை பதிவேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 அமைப்பின் தலைமை பதவியை இந்தியா ஏற்றிருப்பது பெருமிதம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குன்னூர் அருவங்காட்டில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு அவர் இவ்வாறு கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கடந்த 1 பிரதமர் நரேந்திர மோடியின் 9 சாதனைகளை விளக்கி பரப்புரை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று எல் முருகன் கூறினார். சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் சத்தியதேவ் சட்ட அகாடமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடக்கி வைத்தார். இந்த அகாடமியில் சட்ட நிபுணர்களை கொண்டு சட்டக்கல்லூரி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பாடங்களை காணொலியில் பதிவு செய்து யூ டியூப் வலைதளத்தில் பதிவேற்றப்படும். மாணவர்கள் அவற்றை கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பாடத்திட்ட காணொலி தயாரிப்பதற்கான நிதியை நடிகர் சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வழங்கவுள்ளது. இந்நிலையில் சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்க சத்தியதேவ் சட்ட அகாடமி நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவரை நியமிக்க கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தலைவர் பொறுப்புக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் கார்த்தி சிதம்பரம் வரும் 19 டெல்லி செல்கிறார். அப்போது அவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல்காந்தி உட்பட பல நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலூர் அரசு மருத்துவமனையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முன் அறிவிப்பு ஏதுமின்றி வந்த உதயநிதி அங்குள்ள ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். மேலும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படுகிறதா, குறைகள் ஏதேனும் உள்ளதா என நோயாளிகளிடம் அவர் கேட்டறிந்தார். மருத்துவர்கள், செவிலியர்கள் குறித்த நேரத்திற்கு பணிக்கு வந்துள்ளார்களா என்றும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவு செயலாளர் தாரேஷ் அகமது உள்ளிட்டோர் அமைச்சருடன் இருந்தனர். இது பொதுவான ஆய்வுதான் என்று அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஓசூர் மலச்சந்தையில் பூக்கள் விலை 2 உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 200 விற்பனையான மல்லிகை தற்போது 500 300 விற்பனையான கனகாம்பரம் 800 60 விற்பனையான ரோஜா 200 150 விற்பனையான சாமந்தி 300 விற்பனை செய்யப்பட்டது. பூக்களின் விலை ஏற்றம் கண்ட போதிலும் பொதுமக்கள் அவற்றை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலையின் முக்கிய சாலைக்கு நடுவில் போக்குவரத்தை நிறுத்தி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிடுவதற்காக இளைஞர் செய்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வேலூர் சாலையின் நடுவே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதிக புகை வருமாறு ஆக்சிலேட்டரை முடுக்கி 1 போக்குவரத்தை நிறுத்தி பயணிகளுக்கு இடைஞ்சல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. குடிசை பகுதிகளை முன்னேற்றும் வகையில் செயல்பாடு மேற்கொள்ளப்படும் என்று சென்னை கே கே நகர் ரோட்டரி சங்கம் தெரிவித்துள்ளது. கே கே நகர் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக சுரேந்தர் ராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரேந்தர்ராஜ், இளைஞர்களை அதிக அளவில் இணைத்து குடிசை பகுதி மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட உள்ளதாக கூறினார். மெடிக்கல் டென்டல் பிளஸ் வந்து பிளட் டொனேஷன்ஸ் பண்ணுவோம், ஃபேக்டரிஸ்க்கு எல்லாமே போய் மெடிக்கல் கேம்ப் பண்ணுவோம், பிளஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே மென்டல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கோம். நாங்கள் பப்ளிக்கு நிறைய ரீச் பண்ணி கம்யூனிட்டி டெவலப் பண்ணலாம் நினைக்கிறோம். ஸ்லம்ஸை எல்லாமே கொஞ்சம் ஸ்லம்ஸை இல்லாமல் நாங்கள் அடாப்ட் பண்ணி டெவலப் பண்ணலாம் நினைக்கிறோம். கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது, ஸோ ஆஸ் ஏ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ நாங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணலான். திருப்பூர் அருகே கேத்தனூரில் நடைபெற்ற பைக் பந்தயத்தில் நாடு முழுவதும் இருந்து 110 வீரர்கள் பங்கேற்றனர். காட்ஸ்பீட் நிறுவனத்தின் சார்பில் தேசிய அளவிலான பைக் பந்தயம் பல்வேறு சுற்றுகளாக நடைபெறுகிறது. இதில் 3வது சுற்றுப் போட்டி திருப்பூர் அருகே கேத்தனூரில் நடைபெற்றது. பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஊடுதளத்தில் 110 வீரர்கள் அதிவேகமாக பைக் ஓட்டினர். மொத்தம் 66 கிலோமீட்டர் தொலைவை 56 நிமிடங்களில் கடந்த அப்துல் வாகித் என்பவர் பட்டம் வென்றார். மேலும் 2 சுற்றுகள் நடைபெறவுள்ள நிலையில் ஒட்டுமொத்த வெற்றியாளர் முடிவு செய்யப்படுவார். மும்பை பாந்த்ரா கடற்பகுதிக்கு குடும்பத்துடன் சென்ற 32 வயது பெண் தனது குழந்தைகள் கண்முன்னே ராட்சத அலையில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை பகுதியைச் சேர்ந்த ஜோதி சோனார் என்ற பெண் தனது கணவர் முகேஷ் மற்றும் 3 குழந்தைகளுடன் பாந்த்ராவில் உள்ள பேண்ட் ஸ்டாண்ட் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது கடலோரத்தில் இருந்த பாறையின் மீது கணவருடன் அமர்ந்து பின்னணியில் அலைமோதும் காட்சியை புகைப்படமாக எடுக்க விரும்பினார். இதற்காக இருவரும் பாறையில் அமர்ந்திருந்த போது திடீரென எழும்பிய ராட்சத அலையில் இருவரும் அடித்துச் செல்லப்பட்டனர். அப்போது தாயை திரும்பி வருமாறு குழந்தைகள் கதறிய காட்சி அனைவரது இதயத்தையும் கனக்க வைத்தது. இறுதியாக ஜோதி சோனார் சடலமாக மீட்கப்பட்டார். புகைப்பட மோகத்தால் குடும்பத் தலைவி உயிரிழந்த சம்பவம் மும்பையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. தந்திரி கண்டரரும் ராஜீவர தலைமையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி நடையை திறந்து வைத்தார். மலையாள மாதமான கருகிடக மாத பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ள சன்னிதானத்தில் வரும் 21 தேதி வரை 5 நாட்களுக்கு வழிபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டிக்கெட் முன்பதிவு இணையதளம் வாயிலாக தொடங்கப்பட்டுள்ளது.